ஹாய் ஹலோ அண்ட் வெரி வார்ம் வணக்கம் மக்களே. நான் உங்கள் மைத்திலி அன்பரசன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சிந்தனை துளிகள். சிந்தனைகள் பிறக்கட்டும், சிந்தனைகள் செயல்களாக மாறட்டும். போன வாரம் ஒரு ரிடல் போட்டிருப்பாங்க, அதுக்கான ஆன்சரை இப்போ நான் அரவல் பண்ணுறேன். ஆன்சர் என்னென்னா தலையணை. ஆன்சர் கண்டுபிடிச்சவங்களுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ், அண்ட் தெரியாதவங்களுக்கு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க என்ன மாதிரி. அண்ட் இன்றைக்கான டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி கேகேசி கலாம் நாலேஜ் கப் அப்படின்னா என்னென்ன ஒரு ப்ரீஃப் பார்த்துட்டு வந்துடலாமா. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நாலேஜை பில்ட் பண்ணி, கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணி, அவங்களோட ஹிடன் டேலண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தாங்க நம்ம கிளப். ஓவராலாக சொல்லணும்னா நாலேஜ் ஷேரிங் வித் ஃபன். ஓகே, டாபிக்குள்ளே போ அப்படின்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, டக்குன்னு போயிடலாமா. நானும் இந்த டைம் என்னடா பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் ஒரு தாட் வந்துச்சு. இப்போது கொரோனா நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ஆகிட்டுருக்கு. எவ்வளவோ ஃபினான்ஷியலால் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. வேலை இழந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. ஆனால் இதுக்கான ஒரே சொல்யூஷன், இந்த வார நம்ம எல்லாரும் சேர்ந்து தாங்க ஃபேஸ் பண்ணணும். மாஸ்க் வியர் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் வாஷ் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். நீங்கள் கொரோனானால அஃபெக்ட் ஆனால் பாதிப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கும் தான். ஸோ இப்போ எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுப்போம், நம்மளை நம்ம பார்த்துக்குவோம்னு. லைஃப்பில் நம்ம எதை நோக்கி போகிறோம்னே தெரியாமல் எல்லாரும் ஒரு பாயிண்டில் செம்ம கடுப்பாயிருப்போம். ஒரு டைம் யோசிச்சிருப்போம், என்னடா லைஃப் இது அப்படின்ட்டு. சில பேர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சூசைட் அட்டெம்ப்ட்லாம் போயிருப்பாங்க. சூசைட் பண்ணுறவங்க கோலை அப்படி இப்படின்னு சொன்னோம், ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா அவங்க சூசைட் போயிருப்பாங்க. பட் அவங்கக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா போயிருப்பீங்க, அப்போ இதுக்கு மேலே என்ன கஷ்டங்க இருக்க போகுது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு செகண்ட் உங்கள் லைஃப்பை பாஸ் பண்ணி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இந்த உயிர் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமான? அதுக்கு பதில் இப்போ நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கிடையாது. உங்களை வளர்த்த அம்மா, உங்களுக்கு கை கொடுத்த அப்பா, உங்கள் கூட வாழ்ந்த தம்பி தங்கச்சிங்க, எந்த வித சொந்தமும் இல்லாமல் இருந்து சொந்தத்தை விட மேலாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் லைஃப்பில் சிரிக்க வச்சவங்க, உங்களை இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டவங்க, மற்றவங்களால் நீங்கள் சிரித்தவங்க, இப்படின்னு எல்லாருக்குமே அது சொந்தம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. நண்பன் படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு டைம் அந்த தாட் வந்தாலும் உங்கள் ஃபேமிலி பிக்கப் பாருங்கள், அதில் இருக்க சிரிப்பு அப்படியே மறைஞ்சிடும். உங்கள் கூட சிரிச்சுட்டு இருந்தவங்க தனிமையில் இருப்பாங்க, அந்த ஸ்பேஸை யாராலுமே சரி பண்ண முடியாது. ஒரு தரம் நின்று வாழ்ந்து பாருங்களே, உங்களாலையும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். டில் இட்ஸ் ஓவர் சே இட் ஒன் மோர் டைம். உலகம் ரொம்ப பெருசுங்க, நமக்குன்னு ஒரு இடமும் வாழறதுக்கான காரணமும் இல்லாமையாக போயிட போகுது. நான் ஏதோ மோட்டிவேட்டோ அட்வைஸோ பண்ணல, பட் யாராச்சும் எதனாலையாச்சும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இது இதோடு எதுவும் முடிஞ்சிடாது, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். உங்கள் கூட இருக்கவங்க சோகமாகவோ ஏதோ மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் ஜஸ்ட் சே வாடாமச்சா பார்த்துக்கலாம் நான் இருக்கேன்னு. மேபி அந்த மொமெண்ட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலாம். நம்ம கோமாளி படத்துலேயே பார்த்துருப்போம், நம்ம அவங்க கூட இருக்கோமோ இல்லையோ அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு தேவை. இந்த பேண்டமிக்கில் ரொம்ப பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, மென்டலோ ஃபிசிக்கலாவோ. ஸோ கூட ஒரு நம்பிக்கையாக இருங்க. இந்த பேண்டமிக் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸை விட நிறைய பேருக்கு மென்டல் இஷ்யூஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் இதை சேர்ந்து ஓவர் கம் பண்ணி நம்ம நார்மல் லைஃப்க்கு கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகும் மக்களே. அண்ட் முடிக்கிறப்ப ஒரு ரிடலோட முடிக்கணும்னு நினச்சேன். ஸோ க்வெஸ்சன் என்னன்னா, ஐ ஹவ் பிரான்ச்சஸ் பட் நோ ஃப்ரூட் ட்ரங்க் ஆர் லீவ்ஸ், வாட் ஆம் ஐ? இதுக்கான ஆன்சரை யோசிச்சுக்கிட்டே இருங்க. அண்ட் நம்ம நார்மல் லைஃப்க்கு சந்தோஷமாக, இதை விட சந்தோஷமாக கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் கிளம்புறேன். அன்டில் தென் ஷைனிங் ஆஃப், திஸ் இஸ் மைத்லி அன்பரசன் ஃப்ரம் கேகேசி டீம். அடுத்த வாரம் சந்திப்போம் மக்களே.